சட்டத்துறை அமைச்சர் சண்முகம் விழுப்புரத்தில் நிருபர்களை சந்தித்தார். சசிகலா தினகரன் பற்றி நிருபர்கள் கேட்டபோது அமைச்சர் டென்ஷன் ஆகிவிட்டார். அதிமுகவை கைப்பற்றுவோம்னு சூரர் ஒருவர் சொல்லிக்கிட்டு இருக்கார், அது இருக்கட்டும். முதல்ல சசிகலாவுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்றோம். இந்த தினகரன் கிட்ட இருந்து உங்களை காப்பாத்திக்கிங்க. அவர் சொல்ற மாதிரி ஸ்லீப்பர் செல் இல்ல, நாங்க ஓபன் செல்லுனே வச்சிருக்கோம். அந்த ஓபன் செல் யார்னா இதே டிடிவி தினகரன் தான் என்றார் சி வி சண்முகம். நிதானமா பேசினாரா, நிதானமா பேசினாரான்னு எங்களை காமிச்சு கேட்கிறார் தினகரன். அவர் கதை என்ன? ஊத்தி கொடுக்கறதா அவர் தொழில். கூவத்தூர்ல இருக்கும்போது ஊத்தி கொடுத்ததே தினகரன் தான், இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் என சவால் விட்டார் சண்முகம். தினகரன் சொல்வார், ஸ்லீப்பர் செல், ஸ்லீப்பர் செல், எந்த ஸ்லீப்பர்னு சொல்லி நாங்கள் ஓப்பன் செல்லே நாங்கள் வச்சுக்கிறோம். அந்த ஓப்பன் செல் யாரன்னா இந்த டிடி தினகரன் தான், வெட்டி வெத்து டிடி தினகரன் தான். அவங்ககிட்ட இருந்து சசிகலாவே அந்த குடும்பத்தையும் காப்பாற்றிக்கிங்க. ஏன்னா இந்த டிடி தினகரனை நம்பி தான் இந்த திருமதி சசிகலா அவர்கள் இந்த கட்சி ஆட்சி எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு போனாங்க. மகாராஜா இதை நல்லா பார்த்துக்கோ, நான் 4 வருஷம் தண்டனை முடிஞ்சு திரும்பி வரும்போது அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் என் கையில் கொடுன்னு சொல்லிட்டு போனத ஒரே மாதத்தில் கூத்தாடி கூத்தாடி போட்டு உடச்சான்ற கதையாக உடச்சான். முதல்ல அவன் குடும்பத்தில் ஒற்றுமையை காப்பாற்றிக்க சொல்கிறேன். இன்னொன்று சொல்கிறேன், எப்போ பார்த்தாலும் டிடி தினகரன் சொல்கிறார், நிதானமாக பேசினாரா, நிதானமாக பேசினார். ஆமாம், இவர் தான் என்னை ஊற்றி கொடுத்தாரு. ஏன்னா அவன் தொழில் இல்லை, டிடி தினகரன் தொழில் குலத்தொழில் வந்து ஊற்றி கொடுக்குறது தான். ஊற்றி கொடுத்தே குடியை கற்றுவனுங்க. கூத்தூரில் அது மாதிரி தான் ஊற்றி கொடுத்தான், இல்லைன்னு சொல்ல சொல்லவனு. 1.5 கோடி தொண்டர்களோட உழைப்பில் ரத்தத்தில் உருவாக்கப்பட்டது இந்த இயக்கம். எந்த காலத்திலையும் இனி ஒரு காலத்திலே இந்த குடும்பத்திற்கு எந்த காலத்திலையும் மீண்டும் ஒரு முறை அடிமையாக இருக்காது.